அரசியல்வாதிகளின் ஊழல் மோசடிகள் அம்பலம் பீதியை ஏற்படுத்தினார் அனுரன். இராணுவ தளவாட்டு கொள்வனவே நெருக்கடிக்கு காரணம் விக்னேஸ்வரன் கூட்டச்சாட்டு. நம்பிக்கையில்லா பிரேரணைகள் சபாநாயகரிடம் கையளிப்பு. வரும் 6ஆம் தேதி ஹர்த்தால் ஆதரவு வழங்க புகையிரத தொழிற்சங்க கூட்டமைப்பு தீர்மானம். ஆஸ்திரேலிய மருந்து நிறுவனம் பண மோசடி நாமல் மறுப்பு. அண்ணாமலை மன்னார் திரிகேதீஸ்வர ஆலயத்திற்கு விஜயம். மண்டபம் மகதிகள் மறுவாழ்வு முகாம் வாசலில் இலங்கை தமிழ்பெண் போராட்டம். இந்திய எண்ணெய் நிறுவனத்திடமிருந்து எரிபொருள் பெற அனுமதி. 300 மில்லியன் யுவான் சீனா நிதி உதவி. பிக்குகளால் ஜனாதிபதி மாளிகையில் பதற்றம். ஊழல் மற்றும் மோசடி கோப்புகள் தொடர்பான விசேட அம்பலப்படுத்தலை மக்கள் விடுதலை முன்னணியினர் இன்று முன்னெடுத்திருந்தனர். இலங்கை அறக்கட்டளை நிறுவனங்களின் பிரதான கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற குறித்த நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தி மற்றும் மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க, முன்னாள் கோப் உறுப்பினர்களான சுனில் ஹந்துனெத்தி, வசந்த சமரசிங்க ஆகியோர் கலந்து கொண்டனர். அனுர திசாநாயக்க அரசு துறையில் மற்றும் பல்வேறு திட்டங்களினூடாக இடம்பெற்ற பல நிதி மற்றும் ஏனைய முறைகேடுகளை வெளிப்படுத்தினார். இது தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், 4100 மில்லியனுக்குமான ஜின் நில்வால திட்டத்தில் சீனா சிஏஎம்சி இன்ஜினியரிங் கோ லிமிடெட் செய்து கொண்ட ஒப்பந்தம் மிகவும் பிரபலமற்ற ஒப்பந்தங்களில் ஒன்றாகும் எனவும், குறித்த சீனா சிஏஎம்சி இன்ஜினியரிங் கோ லிமிடெட் ஹாங்காங்கில் வங்கிக் கணக்கு ஒன்றினை வைத்திருப்பதாகவும், அது தனித்தனி சந்தர்ப்பங்களில் 5 மில்லியன் டாலர்களை ரூட் இன்டர்நேஷனலுக்கு வழங்கியதாகவும் அவர் தெரிவித்தார். குறித்த நிறுவனம் நடேசனுக்கு சொந்தமானது என்றும், ரூட் இன்டர்நேஷனல் நிறுவனம் கொள்ளுப்பட்டியில் உள்ள இலங்கை வங்கிக்கு நிதியை மாற்றியதாகவும் குறிப்பிட்டார். அத்துடன் முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்சவின் சொத்துக்களில் பெரும்பாலானவை வர்த்தகர் திருக்குமார் நடேசனின் பெயரில் உள்ளதாக பகிரங்க தகவலை வெளியிட்டுள்ளார். இதேவேளை முன்னாள் அமைச்சர் அமரர் ஆறுமுகன் தொண்டமானின் ஊழல் பயல்களும் தம்மிடம் உள்ளதாகவும் அனுர தெரிவித்துள்ளார். கடந்த காலத்தில் தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் ஆறுமுகன் தொண்டமான் அமைச்சராக இருந்த தருணத்தில் இடம்பெற்ற ஊழல் மோசடிகள் குறித்த ஃபைல் தம்மிடம் இருப்பதாக தெரிவித்துள்ளதுடன், ஒரு கோப்பில் பாரியளவில் எரிபொருள் நிரப்புவதில் இடம்பெற்றுள்ள மில்லியன் கணக்கான மோசடிகள் தொடர்பில் தகவல்கள் உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இராணுவ தளவாடங்களை வாங்குவதற்காக கடன் உதவிகளை வாங்கியதால் தான் தற்போது பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் அண்ணாமலையுடன் மேற்கொண்ட சந்திப்பு தொடர்பாக யாழ்ப்பாணத்தில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். 13வது திருத்தச் சட்டத்தை நீக்குவதாக இருந்தால் அது இந்தியாவினுடைய அனுசரணையுடன் தமிழ் மக்களுக்கான ஒரு போதிய சமஷ்டி ரீதியான அல்லது கூட்டு சமஷ்டி ரீதியான ஒரு அரசியல் யாப்பை கொண்டு வந்த பிற்பாடு தான் அதை நடைபெற வேண்டும் என்பதையும் அவருக்கு ஆணித்தரமாக கூறியிருந்தேன். இதைவிட இந்த தற்போதைய நிலை பற்றி கேட்டபோது நான் கூறினேன், எங்களை பொறுத்தவரையிலே போர் முடிந்த காலத்திலிருந்து 13 வருடங்களாக வடமாகாணம் முழுவதும் இராணுவத்தினர் குவிந்திருக்கின்றார்கள். காலையிலே நீங்கள் 6 மணி 6:30 இந்த பக்கத்தால் போனீர்களானால் அந்த அதை ரெண்டு பக்கத்திலும் இராணுவ வீரர்கள் துவக்கியம் எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருப்பதை பார்க்கலாம். அவர்கள் சென்று இங்கு நடப்பவற்றை பற்றியெல்லாம் தகவல் அறிவதற்காக அவ்வாறு செய்கின்றார்கள் என்று சொல்லி கூறி அவருக்கு குறிப்பிட்டேன். என்னவாக இருந்தாலும் நாங்கள் ஒரு இராணுவ ரீதியான ஒரு அமைப்பின் கீழ், அதாவது இராணுவ கட்டுப்பாட்டின் கீழ் தான் எங்களுடைய மக்கள் இன்னமும் வாழ்ந்து வருகின்றார்கள் என்பதை அவருக்கு அறிவித்து, இது சரியல்ல, இது சம்பந்தமாக நீங்கள் பேசி இராணுவத்தினரை குறைக்க வேண்டும், நாங்கள் பொருளாதார ரீதியாக இவ்வளவு பிரச்சனைகளிலே இருக்கின்றோம் என்றால் 30 வருட காலமாக இராணுவ தளபாடங்களை வாங்குவதிலே அவர்கள் கடன் வேண்டியதன் நிமித்தமாகத்தான் இந்த பிரச்சனைகள் இன்று வந்திருக்கின்றது என்றும், அதை தொடர்ந்து அவர்கள் செய்து வருவதாகவும், யாருடன் போரிட இலங்கை அரசாங்கம் அவ்வாறு செய்கின்றது என்பதை பற்றி எங்களுக்கு தெரியாது என்றும் அதை கூறி, இந்த இராணுவத்தினருடைய தொகை நன்றாக குறைய வேண்டும்,
ஒரு போர் முடிந்தவுடன் அவர்கள் குறைவது அவர்களை குறைப்பதுதான் வழக்கம். ஆனால் அது இங்கு நடைபெறவில்லை என்பதை சுட்டிக்காட்டினேன். நம்பிக்கையில்லா பிரேரணைகள் இரண்டும் சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டுள்ளன. ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்திற்கு எதிராக எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியினால் கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணைகள் இரண்டும் சபாநாயகரிடம் இன்று கையளிக்கப்பட்டுள்ளது. குறித்த பிரேரணையை சபாநாயகர் மஹிந்த ஜாப்பை அபிவர்த்தனவிடம் கையளித்ததாக அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல்லா தெரிவித்துள்ளார். அரசாங்கத்திற்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை மற்றும் ஜனாதிபதிக்கு எதிராக சமர்ப்பிக்கப்படவுள்ள பதவி நீக்க பிரேரணை ஆகியவற்றில் கடந்த மாதம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா கையொப்பமிட்டார். தொடர்ந்து தற்போது 120 வரையான எம்பிக்கள் இந்த பிரேரணைக்கு ஆதரவு தெரிவித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி ஏற்கனவே தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் 6 நாள் முன்னெடுக்கப்படும் கர்த்தாலுக்கு ஆதரவு வழங்க புகையிறது தொழிற்சங்க கூட்டமைப்பு தீர்மானித்திருக்கிறது. நாட்டின் தற்போதைய நிலைமைக்கு காரணமான ஜனாதிபதி தலைமையிலான அரசை கண்டித்து எதிர்வரும் 6 தேதி நாடு தழுவிய ஹர்த்தால் முன்னெடுக்கப்படும் என தொழிற்சங்க ஒருங்கிணைப்பு நிலையம் தெரிவித்துள்ளது. குறித்த ஹர்த்தாலுக்கு ஆதரவு வழங்கும் முகமாக 5 தேதி நள்ளிரவு முதல் 24 மணி நேர அடையாள பணிப்புறக்கணிப்பை முன்னெடுக்க புகையிரத தொழிற்சங்க கூட்டமைப்பு தீர்மானித்துள்ளது. அதன்படி புகையிரத கட்டுப்பாட்டாளர்கள் சங்கம், புகையிரத அதிபர்கள் சங்கம், லோகோமோட்டிவ் இயந்திர பொறியியலாளர் ஒன்றியம், புகையிரத ஊழியர் சங்கம், புகையிரத தொழில்நுட்ப வல்லுநர்கள் சங்கம் உள்ளிட்ட 40 மேற்பட்ட புகையிரத தொழிற்சங்கங்கள் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளதாக புகையிரத வர்த்தக பொதுச் செயலாளர் எஸ் விதானகே தெரிவித்துள்ளதுடன் அனைத்து ஊழியர்களும் பணியை விட்டு வெளியேறி வேலை நிறுத்தத்திற்கு ஆதரவு அளிப்பார்கள் என்றும் குறிப்பிட்டார். எதிர்வரும் 6 தேதி நடைபெறவுள்ள ஹர்த்தாலுக்கு அரசாங்கம் பதிலளிக்காவிட்டால் எதிர்வரும் 11 தேதி முதல் தொடர்ச்சியான ஹர்த்தால் முன்னெடுக்கப்படும் எனவும் விதானகே மேலும் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய மருத்துவ நிறுவனம் ஒன்றின் பண மோசடி குறித்து தமது குடும்பத்திற்கு எவ்வித சம்பந்தமும் இல்லை என நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார். ஆஸ்திரேலிய மருத்துவ நிறுவனம் ஒன்றின் பண மோசடி வழக்கு விசாரணையில் ஹம்பாந்தோட்டை பொது வைத்தியசாலை நிர்மாண பணிகளின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல் மோசடிகள் தொடர்பான தகவல்களை ஏபிசி ஊடக வலையமைப்பு வெளியிட்டிருந்தது. கான்பெராவை தளமாக கொண்டு ஆஸ்பென் மருத்துவ நிறுவனத்துடனான தனிப்பட்ட பாதுகாப்பு உபகரண ஒப்பந்தத்தில் ஊழல் இடம்பெற்றது தொடர்பான குற்றச்சாட்டுகள் பற்றிய விசாரணை குறித்து ஆஸ்திரேலியாவின் ஏபிசி ஊடக வலையமைப்பு நீண்ட விளக்கம் வழங்கியிருந்தது. குறித்த மோசடியில் ஈடுபட்ட நிறுவனம் இலங்கையைச் சேர்ந்த பிரபல வர்த்தகர் நிமல் பெரேராவுக்கு சொந்தமானது எனவும் இந்த நிறுவனம் இலங்கையில் உள்ள ராஜபக்ஷ குடும்பத்துடன் நெருங்கிய தொடர்புகளை கொண்டுள்ளதாகவும் ஊடகங்கள் வெளிப்படுத்தியிருந்தன. இந்த பரிவர்த்தனை காரணமாக கடந்த 2016 ஆண்டில் பண தூய்தாக்கல் குற்றச்சாட்டில் நாமல் ராஜபக்ஷவை கைது செய்ய அது வழிவகுத்ததாக ஏபிசி நியூஸ் செய்தி வெளியிட்டிருந்தது. இந்நிலையில் தனக்கும் தனது குடும்பத்தினருக்கும் குறித்த இரண்டு நிறுவனங்களுக்கும் இடையேயான பரிவர்த்தனையில் எந்தவித சம்பந்தமும் கிடையாது எனவும் கடந்த அரசாங்கம் முன்வைத்த இந்த குற்றச்சாட்டுக்காகவே நான் நீதிமன்றத்திற்கு செல்வதாகவும் இதில் யாருக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் அண்ணாமலை மன்னார் திருக்கேதீஸ்வர ஆலயத்திற்கு விஜயத்தை மேற்கொண்டிருந்தார். இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டு வருகை தந்திருந்த பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் அண்ணாமலை இன்று காலை 9:30 மணியளவில் மன்னார் திருக்கேதீஸ்வர ஆலயத்திற்கு வருகை தந்திருந்தார். வருகை தந்த பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட குழுவினர் திருக்கேதீஸ்வர ஆலயத்தில் பூஜை வழிபாட்டில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து இந்திய அரசின் நிதியுதவியுடன் புனரமைக்கப்பட்டு வரும் திருக்கேதீஸ்வர ஆலய கட்டுமான பணிகளை பார்வையிட்டதோடு திருக்கேதீஸ்வர ஆலய நிர்வாகத்தினர் கலந்துரையாடினார். இதன்போது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செந்தில் தொண்டமான் மற்றும் குழுவினர் விஜயம் மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழர் மண்டபம் அகதிகள் மறுவாழ்வு முகாம் வாசலில் பெண்ணொருவர் போராட்டம் நடத்தியுள்ளார். இறுதிக்கட்ட போரின் போது வந்து மண்டபம் அகதிகள் முகாமில் தங்கியுள்ள பெரும்பாலானவர்களின் வீடுகள் மிகவும் சேதமடைந்துள்ளதால் காலியாக உள்ள வீடுகளை மறுவாழ்வு முகாம் சிறப்பு தனி ஆட்சியர் அனுமதியுடன் தங்களது சொந்த செலவில் புனரமைத்து குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர். அதில் பெரும்பாலான வீடுகளில் புதிதாக வரக்கூடிய இலங்கை தமிழர்கள் தங்க வைக்கப்பட்டு அதில் தங்கியிருந்தவர்கள் அப்புறப்படுத்தப்படுகின்றனர். இதனிடையே வவுனியாவில் இருந்து கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன்பு அகதியாக வந்த ராசிய பேகம் என்பவரின் குடும்பத்தினர் வசித்து
இருந்து வரும் வீடு முற்றிலும் சேதமடைந்துள்ளதால் பக்கத்தில் உள்ள வீட்டை சொந்த செலவில் புனரமைத்து வாழ்ந்து வருகின்றனர். அந்த வீட்டை நேற்று வந்து 5 இலங்கை தமிழர்களுக்கு ஒதுக்கி இவரை குடும்பத்துடன் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிட்டு வீட்டில் இருந்த பொருட்களையும் அகற்றியுள்ளனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பெண் மண்டப மகதிகள் மறுவாழ்வு முகாம் வாசலில் போராட்டத்தில் ஈடுபட்டார். தமிழக முதல்வர் உடனடியாக இந்த விடயத்தில் தலையிட்டு மண்டப மகதிகள் மறுவாழ்வு முகாமை ஆய்வு செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார். இந்திய எண்ணெய் நிறுவனத்திடமிருந்து டீசல் மற்றும் பெட்ரோலை கொள்முதல் செய்ய அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. 200 மில்லியன் அமெரிக்க டாலரை குறுகிய கடனாக இந்தியா இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி வங்கி வழங்க உள்ளது. குறித்த நிதி மூலம் இந்திய எண்ணெய் நிறுவனத்திடமிருந்து டீசல் மற்றும் பெட்ரோலை கொள்முதல் செய்ய அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இலங்கையின் எரிபொருள் விநியோக கட்டமைப்பை முழுமையாக இந்தியா தன்வசப்படுத்தி கொண்டுள்ளதாக எதிர்கட்சிகள் குற்றம் சுமத்தி வரும் நிலையில் இந்திய எண்ணெய் நிறுவனத்திற்கு இந்த ஒப்பந்தத்தை வழங்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. டீசல் மற்றும் பெட்ரோலை கொள்முதல் செய்ய 4 விலை மனுக்கள் கோரப்பட்டிருந்ததுடன் அமைச்சரவை நியமித்த சிறப்பு நிலையான கொள்முதல் குழுவின் பரிந்துரைக்கு அமையவே குறித்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கைக்கு 300 மில்லியன் யுவான் நிதியுதவி வழங்க சீன அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. பிரதமர் மஹிந்த ராஜபக்சவிற்கும் சீன பிரதமர் லீ ஹெகியாங்கிற்கும் இடையில் அண்மையில் இடம்பெற்ற தொலைபேசி உரையாடலினை அடுத்து இந்த நிதியுதவி இலங்கைக்கு வழங்கப்படவுள்ளது. இதன் மூலம் அத்தியாவசியமான மருந்துகள், உணவுப் பொருட்கள், எரிபொருட்கள் மற்றும் ஏனைய அத்தியாவசிய பொருட்கள் பெற்றுக் கொள்ளப்படும் என பிரதமர் அலுவலகத்தினால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ள பெருமளவான பிக்குகள் உள்ளிட்ட குழுவினர் கொழும்பு கோட்டை ஜனாதிபதி மாளிகைக்கு முன்பாக உள்ள ஆர்ப்பாட்டு பகுதிகளுக்குள் பிரவேசித்துள்ளனர். கொழும்பு கோட்டையில் உள்ள டச்சு வைத்தியசாலைக்கு முன்பாக சென்ற குழுவினர் மத்திய வங்கிக்கு முன்பாக உள்ள கதவுகளை திறந்து வைத்து கோட்டை ஜனாதிபதி மாளிகைக்குள் பிரவேசித்ததாக அங்கிருந்து கிடைத்த செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த நடவடிக்கை காரணமாக கொழும்பு கோட்டையில் உள்ள ஜனாதிபதி மாளிகையைச் சுற்றி பதட்டமான சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் சம்பவம் நடந்த இடத்தில் போலீஸ் கலவர தடுப்பு பிரிவு மற்றும் தண்ணீர் பீரங்கிகள் குவிக்கப்பட்டன எனவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. யாழ்ப்பாணம் தென்மராட்சி கொடிகாமம் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் சிக்கி இளைஞர் ஒருவர் மரணமடைந்துள்ளார். குறித்த விபத்து இன்று அதிகாலை ஜாழ் தென்மராட்சி கொடிகாமம் பகுதியில் இடம்பெற்றது. ஜாழ்ப்பாணத்திலிருந்து சென்ற கப்ரக வாகனமும் ஜாழ்ப்பாணம் நோக்கி வந்து கொண்டிருந்த மோட்டார் சைக்கிளும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதன்போது மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளைஞர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். கொடிகாமம் கச்சாய் வீதியைச் சேர்ந்த ஜோகேஸ்வரன் நிலாந்தன் என்பவரே குறித்த விபத்தில் உயிரிழந்துள்ளார். இவ்விபத்து தொடர்பில் கொடிகாமம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது நாடு எதிர்நோக்கி வருகின்ற பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் அரசு சார்பற்ற அமைப்புகளின் ஊடாக மக்களுக்கு உதவிகள் கிடைக்கின்றமை ஓர் வரப்பிரசாதமாகும் என மன்னார் பிரதேச செயலாளர் எம் பிரதீப் தெரிவித்திருக்கின்றார். மன்னார் பிரதேச செயலகத்தில் தெரிவு செய்யப்பட்ட 120 குடும்பங்களுக்கு அத்தியாவசிய உலர் உணவு பொதிகள் இன்று மதியம் வழங்கி வைக்கப்பட்டது. இதன்போது கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில் நாடு எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற இந்த பொருளாதார நெருக்கடியில பொதுமக்கள் மிகவும் வறுமையான ஒரு சூழலிலே உணவு தட்டுப்பாட்டை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார். நிறுவனங்களினால் தள்ளப்பட்ட உதவி திட்டங்கள் நோக்கி வந்து கொண்டிருப்பதை எங்களுடைய மக்களுக்கு அதை பகிர்ந்தளிக்கின்ற செயற்திட்டங்களை நாங்கள் செய்து வருகின்றோம். அந்த வகையிலே தற்சமய காலத்திலே பல்வேறுபட்ட நெருக்கடிகள் உலகத்திலும் இலங்கையிலும் இருக்கின்றபடியினால் முன்னே போல் நமக்கு நிறைய உதவிகள் கிடைப்பது மிகவும் குறைவாக இருக்கின்றன. அவ்வாறு இருந்தும் நான் நினைக்கிறேன் 2 தினங்களுக்கு முதல் என்னுடன் உபதவிச்சாளர் அவர்கள் தொடர்பு கொண்டு இவ்வாறு சிறுவர்களுக்கான அபிவிருத்தி நிலையம் 120 பார்சல்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். ஆகவே எங்களுக்கு சாந்திபுரம் மற்றும் எகில் நகரில் இருந்து 120 பேரை தெரிவு செய்திருமாறு அவர்கள் கோரியிருந்தார்கள். பழமையான மக்கள் இந்த பகுதிகளில் வசிக்கணும் என்ற ரிப்போர்ட்ஸ் அறிந்து கோயிலுக்கு போயிருக்கு. ஆகவே அவர்களாலேயே அந்த 2 பிரிவுகளையும் தேர்வு செய்திருமாறு தாங்கள் அந்த கிராமங்களுக்கு உதவி செய்யக்கூடாது கேட்டிருந்தார்கள். ஆகவே நாங்கள் உடனடியாகவே என்னுடைய கிராமங்கள் மூலம் உங்களை தெரிவு செய்திருக்கின்றோம். இந்த இடத்திலே உண்மையில சிறுவர்களுக்கான அபிவிருத்தி நிலையம் யாழ்ப்பாணம் அவர்கள் நிச்சயமாக உங்களுக்கு பெரிய பொதிய ஒன்று கொண்டு வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நன்றி கூறுவதுடன் அவர்களுக்கு இந்த நிதியீட்டத்தை